ஹலோ கைஸ், வெல்கம் டு மாமல் பாக்ஸ். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நாகூர் வந்து வந்துட்டோம். அண்ட் இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் அல் கார்டனில் இருக்கேன். இங்கே தான் வந்து ரூம் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ கைஸ் வாங்க, ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் அவர் ரூமு. அங்கே ஒரு தாய் வந்துட்டு மேக்கப் போட்டுக்கிறாங்க வரேன். அண்ட் திஸ் இஸ் அவர் ரூம். ஸோ கைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு. அண்ட் நாங்கள் மூணு பேர் வந்தங்காட்டி எக்ஸ்ட்ரா பெட் ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க. பெட்டோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரூமில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் மிரருங்க, நல்லா பெருசாக இருக்குது. ஒரு பெரிய சைஸ் மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டிவி இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா பெருசாக ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்புக்குள்ளே பார்க்கலாம். சரிங்க, ஃபஸ்ட்டு நான் லைட்ஸ் போட்டுறேன். பார்த்தீங்கன்னா மூணு டிஃப்ரென்ஸ் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கலர் கோல்டன் கலரில், அண்ட் அங்கே வந்து ஒரு ப்ளூ லைட் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நான் உங்களுக்கு வார்ட்ரோப் காமிக்கிறேன். நல்லா பெருசாகவே இருக்குங்க. ஹேங்கர்ஸ் இருக்குது. அண்டு நல்லா பெரிய வார்ட்ரோப் இருக்குது. அண்ட் நான் உங்களுக்கு வந்துட்டு பெட்ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ரெண்டு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க ரூமு. ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சேர் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருக்குது. நம்மளுக்கு இதில் முக்கியமான விஷயம் வந்துட்டு பாத்ரூம். ஸோ வாங்க பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேறு லெவலுங்க, வேறு லெவலில் இருக்குது பாத்ரூமு. ஷவர் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நல்லா இதாக குடிக்கலான்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிரரு, வாஷ்பேசனு வேறு லெவலில் இருக்குங்க. பாத்ரூம் எனக்கு தெரிஞ்சு ஆசமாக இருக்குது. ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம இன்றைக்கி தங்க போகிற ரூம். அண்ட் இந்த ரூமுக்கு நான் வந்து எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வைஸ் வச்சுருக்காங்க. இது வைஸ் பர்சன்ஸ் வைஸ் வந்து இங்கே ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரூமோட ப்ரைஸ் ரெண்டு பேர்த்துக்கு 1000 ருபீஸ். நாங்கள் மூணு பேர் வந்தங்காட்டி இந்த ரூமுக்கு நான் கொடுத்த விலை 1200 ரூபாய். ஸோ 1200க்கு ஒர்த் இல்லைங்க. 1200க்கு மேலே கூட வச்சாலும் இது ஒர்த்து தான். ரூமு வேற லெவலில் இருக்குங்க, வேற லெவல். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்கங்க. கன்ஃபார்மாக சொல்லணும், ஏன்னா லைஃப் டைமில் அதுவும் நாகூரில் நான் பார்த்ததில் செம்மையான ஒரு ஹோட்டல் அப்படின்னா இது தான், ஹோட்டல் அல் கார்டன். ஸோ மறக்காமல் நாகூர் வந்தீங்கன்னா ஹோட்டல் அல் கார்டனை செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் நான் வந்துட்டு இப்போது அல் கார்டனில் ரிசப்ஷனில் இருக்கவங்ககிட்ட பேசிடலாம். ஜி உங்கள் நேம் என்ன? என் பேர் ஷாஹா ஹமீத். ஷாஹா ஹமீத், ஷாஹா ஹமீத். ஸோ ஜி நம்ம ஹோட்டல் வந்து நாகூரில் எந்த இடத்துக்கு இருக்குது? லேண்ட்மார்க் வந்து ஆக்சுவலி கலிஃபா சாஹிப் ஸ்ட்ரீட். கலிஃபா சாஹிப் 63 கலிஃபா சாஹிப் ஸ்ட்ரீட், நம்பர் 63 கலிஃபா சாஹிப் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் நாகூர் வந்தால் இந்த ஹோட்டலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜி நீங்கள் இந்த ஹோட்டல் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த ஹோட்டல் கட்டி 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷம் ஆச்சு. ஸோ ஜி பார்த்துக்குங்க, இந்த ஹோட்டல் கட்டி 2.5 வருஷம் தான் ஆச்சு. ரூம் நல்லா பெருசாகவே 1200க்கு தரீங்க. உங்களுக்கு எப்படிங்க ஜி இந்த இருக்குது? இப்போ ரிசப்ஷனில் இருக்கிறக்கும் வரவங்க கிட்டேருந்து உங்களுக்கு எந்த மாதிரி இது கிடைக்குது? ஃபீட்பேக்ஸ் எப்படி கிடைக்குது? சஜஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம்? வரவங்க எல்லாம் நல்லா சஜஷன்ஸ் சொல்கிறாங்க. நம்ம ரூம்ஸ் நல்லா இருக்குங்க. மோஸ்ட்லி வரவங்க வந்து வசதி பார்க்குறவங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக தங்கணுங்கிறவங்க வந்து நம்மகிட்ட தங்குவாங்க. லோ பட்ஜெட்டில் வரவங்களுக்கு நமக்கு செட் ஆகுது. ரெண்டாவது வந்து நம்ம நாகூரில் எடுத்துகிட்டா நம்ம லாஜில் வந்து ரூம்ஸ் எல்லாமே பெருசு.
பாத்ரூமு எல்லாம் பூரா யூரோப்பியன் க்ளோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக. ஏசியில் வந்து உங்களுக்கு ஏசி இருக்குது. ரெண்டாவது வந்து எல்லா வசதியுமே நம்மகிட்ட வச்சுருக்கிறோம். கார் பார்க்கிங் இருக்குது ஆல்ரெடி. நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, அப்படி ஒன்றும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. நம்ம எல்லா இடத்துலையும் ஆச்சு. நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஆந்திராவிலேருந்து வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க, மற்றோட தமிழ்நாட்டிலேருந்து எல்லாமே வராங்க. ஜி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் லாக்டவுன் முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் உங்களுக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்குது? லாக்டவுன் ஆக்சுவலி இப்போ நம்ம லாஜி திறந்து 8ஆம் தேதி தான் லாஜி ஓப்பனிங் ஆனது. இப்போ போயிட்டு இருக்குது, சந்தன ஃபெஸ்டிவல் வருது, அது இப்போ ஆல்ரெடி எல்லாம் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நல்லா வைப்போம். ஸோ இதுதாங்க ஹோட்டல் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது ஹோட்டலு. ஸோ மறக்காமல் நாகூர் வந்தீங்கன்னா ஹோட்டல் அல்காரனை செக் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ் கைஸ், ஃபைனலி இந்த நாகூர் ட்ரிப் இஸ் ஓவர். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அதனால் நான் திரும்பி ரிட்டன் கிளம்புறேன். ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நாகூர் சூப்பர் ஃபாஸ்ட்டில் தான் போட்டிருக்கேன். அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 மணிக்கு ட்ரெயின், மணி இப்போவே 4:30 ஆயிடுச்சு, நான் ரன்னிங் லேட்டு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க போகிறது கிடையாது கைஸ். ஏன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நான் ஸ்டேஷன்ஸு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்துட்டு நான் மேலே காரில் போடுறேன், அந்த வீடியோவை போய் செக் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் முகமது ஹாஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. We'll be right back.